ஸோ இது வந்து ஆக்சுவலாக சூக்கல் ஜுபைல், இது வந்து ஷார்ஜாவில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய வெஜிடபிள் மார்க்கெட். ஆக்சுவலாக நான் வந்து வெஜிடபிள் மார்க்கெட்னா கூட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் எதுவுமே. ஸோ இதுவுமே பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும், நிறைய கடை போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஃப்ரூட்ஸு அது மாதிரி மோஸ்ட்லி பேக்கேஜ் அண்ட் தென்ஜ் எல்லாமே ஜபல் அலி போர்ட் துபாயிலேருந்து வந்து அதுலேருந்து ஷார்ட் அவுட் பண்ணி இங்கே வந்து விற்கிறாங்க. பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதெல்லாமே லோக்கல், இங்கே யூஏயில் வரக்கூடிய பொருட்கள் தான் இருக்குது. ஸோ அதனால தான் மார்ச் வரைக்குமே இந்தியன் சீசன் கிடையாது, இந்தியன் வெஜிடபிள் சீசனாக இருக்காது. மார்ச்சுக்கப்புறம் வந்து இந்தியன் வெஜிடபிள்ஸ் இங்கே வர ஆரம்பிச்சோம், இங்கே நின்று போயிடும் அந்த. ஸோ அது வரைக்கும் இதெல்லாம் லோக்கலாகவே வருது, நிறைய இடத்துலேருந்து வருது. பார்த்திங்கன்னா ஸோ இளநிலாம் ஸ்ரீலங்கா தான் மெயின் மார்க்கெட்டு, ஏன்னா அவங்களுடைய கோகோனட் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ 800 கிராம் அந்த மாதிரி இருக்கும், அது இந்த மார்க்கெட் செட் ஆகாது, இங்கே வந்து 500 கிராம் தான் இருக்கணும். அதனால அது இளநியாக மாற்றி இங்கே அனுப்பிச்சுட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பயங்கர ஃப்ரெஷ். அப்போ அது வெஜிடபிள் அது ஷாப் பேர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க பறக்கத்து, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ஷாப் வச்சுருக்காங்க, ஒரு ரீட்டைல் அவுட்லெட் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் எங்கே கேட்டாலுமே ரேட் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப பெருசு, இதுவும் நல்ல ஒரு பெருசாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் செக்ஷன் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, சேம் டிஃப்ரெண்ட் அவுட்லெட்ஸ் மாதிரி. பெரிய சூப்பர் மார்க்கெட் குட்டி குட்டி கடையாக இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது பெரிய சூப்பர் மார்க்கெட்.